ஒடிசில தான் கேட்கிறோம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். அதுபோக இந்த இட ஒதுக்கீடு கேட்கறது வந்து நாங்க நல்ல ஒரு நிலையில இருந்து கொண்டு நாங்க கேட்கல, எங்களுக்கு உரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்ச நிலையில் நாங்க கேட்கல. ஒண்ணும் இல்லாம காலாகாலத்துக்கு பின்னுக்கு போய்கிட்டே இருந்தா ஒரு சமுதாயம் போய்கிட்டே இருந்தாங்கன்னா வேற மாதிரி அவங்களை வந்து கண்டு எடுத்துருவாங்க. தீவிரவாத கூட்டங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஏதாவது உரிமை இருக்கா, நமக்கு பங்கு இருக்கான்னு சொல்லி சில இளைஞர்களை மூலச்செலவு பண்ணி அவனை வேற மாதிரி திசை திருப்பிட கூடாது என்று சொன்னால் நமக்கு இந்த நாட்டுல கண்ணியமா இருக்கிறோம் எண்ணத்தை எல்லா மக்களுக்கும் வரணும். எங்களுக்கு நான் கேட்கல, இந்த இடஒதுக்கீடு என்பது எங்களுக்கு மட்டும் நாங்க கேட்கவே இல்லை. எங்களை மாதிரி யாரெல்லாம் இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கு கிடைக்கட்டும், எல்லா சமுதாயம் படிக்கட்டும், எல்லா சமுதாயத்துக்கும் அவங்க சதவீதத்தை தவிர வேலை கிடைக்கட்டும்னு சொல்றோம். அதனால இதை வந்து எந்த விதமான சட்ட விரோதம் கிடையாது, மத அடிப்படையில் கேட்கறதல்ல, பாதிக்கப்பட்ட அடிப்படையில் நான் கேட்கிறோம். பேர் சரவணன், பாண்டிச்சேரி தான். இந்த புனித ரமலான் மாதத்துல நீங்க நோன்பு திறக்கிறீங்க, அதிகால வேலையில வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறது அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா நல்லது இல்லைங்க? அதாவது ரமலான் மாதம், ரம்ஜான் மாதத்தில் நாங்கள்லாம் நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கிறது எப்படி வைக்கிறோம் அவர் தெரிஞ்சுட்டு தான் கேட்கிறாரு. நோன்பு வைக்கும் பொழுது எங்களுக்கு அந்த வைகரை இருக்கிற வைகரை, வைகரையில இருந்து நோன்பு ஆரம்பிக்கணும். வைகரை வெளுக்கிறது, கிழக்கு வெளுக்கிறன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கிழக்க வந்து சூரியன் உதிக்குது, உதிக்கிறதுக்கு ஒரு 80 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். சூரியன் உதிக்கிற கீழே வந்துகிட்டு இருக்குல்ல, உதிப்பதற்கு ஒரு 80 நிமிஷத்துக்கு முன்னாடி கிழக்கு வந்து லேசா என்ன செய்யும், வெள்ள மேற்கையெல்லாம் இருட்டா இருக்கும், வடக்கத்துக்கெல்லாம் இருட்டா இருக்கும், கிழக்க மட்டும் லேசா வெளிச்சம் தெரியும். கிழக்கு வெளுத்த தடியெல்லாம் படிக்கிறான பாட்டா தான், கிழக்கு வெளுக்குதுன்னா விடிய போகும் அர்த்தம். அப்ப கிழக்க வெளிச்சம் வந்ததுல இருந்து நாங்க சாப்பிடக்கூடாது. கிழக்கு வெளி எப்ப கிழக்க வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்ப நாங்க சாப்பாடை நிப்பாட்டணும். அப்ப இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இது ஏறக்குறைய 14 மணி நேரம் வரும், பெரும்பாலும் 12 மணி நேரம் வராது, 14 மணி நேரம். ஏன்னா 4:30 மணிக்கெல்லாம் கிழக்கு வெளுத்துரும், 7:30 மணிக்கு கூட சூரியன் மறையும். கணக்கு பண்ணி பாத்துக்கிறங்க, 4:00 to 4:30 நாங்க முடிக்க மாட்டோம். நிறைய பேர் 12 மணி நேரம் நினைச்சிட்டு இருக்காங்க, 12 வரவே வராது, 13, 13.5, 14 மணி நேரம் வரும். அப்ப அவ்வளவு நேரத்துக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், தாம்பத்தியத்துல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம். இந்த மூணு நாங்க செய்யக்கூடாது. இப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, கிழக்கு வெளுக்குதுல அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 5:30 மணிக்கு கிழக்கு வெளுக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அவரு 4:30, 5 மணியை போல இருந்து சாப்பிடுவாங்க. அப்ப ஒரு நாள் போல ஓட்ட முடியும், ராத்திரியை சாப்பிட்டா மட்டும் செரிச்சு போயிருமே, அப்புறமேல காலையில பசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக வேண்டி இந்த பகல் பூரா தாக்கு பிடிக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம், லாஸ்ட் டைம்ல சாப்பிடுவோம். எப்ப இருந்து நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு தடை வருதோ அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம், நல்லா சாப்பிடுவோம். அவர் என்ன கேக்குறாருன்னா, அந்நேரத்துல எந்திரிச்சு வெட்டுறது நல்லதா அவனுக்கு, அதை கேள்வி. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த நேரத்துல எந்திரிச்சு வயிறு படைக்க சாப்பிடுறது நல்லதான்னு கேக்குறாரு. அது நல்லது, எது நல்லது இல்ல, சாப்பிட்டுட்டு தூங்குறான் பாருங்க, அதான் நல்லது இல்ல. ராத்திரில வயிறு புடக்கி சாப்பிட்டு படுத்தியல்னா உடம்புக்கு வேலை கொடுக்கல, அந்த உடல் அந்த உணவை ஜீரணிக்க ரொம்ப கஷ்டப்படும். அந்த எரிபொருள் ஆக்கணுமா இல்லையா, எரிக்கணும், வேலை செஞ்சதான் எரிபொருள் ஆகும், கொழுப்புகள்லாம். ஆனா காலையில நோன்பு வைக்கிறான் பாருங்க, இப்ப திங்கிறதா சரியான டைம், சாப்பிட்டு பகல் புறம் முடிச்சுட்டு இருக்கான், பகல் புறம் வேலை செய்யறான். இப்ப என்னத்தை சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகக்கூடிய டயத்துல அவன் சாப்பிடுக்கிறான். அதனால மருத்துவர்கள் சொல்றாங்க, இது பெரிய ஆரோக்கியமா முஸ்லீம்கள் இருக்கிற டயத்தை தான் சேஞ்ச் பண்றோம், நாங்க சாப்பாட்டு அளவுலாம் குறைக்கிறது இல்ல, இதை பகலுக்கு போய் ராத்திரி போல பகல் மாத்திக்கிறோம், அதான் நடக்குதே தவிர, உண்மையில பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து பறக்க நல்லா சாப்பிடுவோம், வயிறு மட்டும் சாப்பிடுவோம், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா என்ன சாப்பிட்டாலும் 14 மணி நேரம் அது ஓடணுமா இல்லையா, 14 மணி நேரம் நாங்க வேலையில் இருக்கிறோம், கடைக்கு போறோம், கடைக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், உழைக்கிறோம், உழைக்கிறோம். அப்ப எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எரிபொருளாக அந்த உணவுகள் எல்லாம் என்ன செய்யறது, எரிக்கப்பட்டிருக்க காரணத்தினால 3 மணிக்கு எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருமே. நீ சரியானு கேக்குறீல, சரியாங்கிறதுக்கு அளவுகளை என்ன, எங்க வயிறுக்கு பதில் சொல்லுது, என்ன சொல்லுது, 3 மணிக்கு ஒரு மாதிரியா பசிக்க டல் ஆயிரும், 4 மணிக்கெல்லாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும், கட் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்துவோம். அப்ப அதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, கரெக்டா செரிச்சு போச்சு, ஜீரணி காட்டி அவனுக்கு பசிக்காத குளிச்சிய வந்துகிட்டு இருக்குமே, அதெல்லாம் வருவது கிடையாது. அதனால வந்து 4 மணிக்கு சாப்பிடுறதுனால எந்த விதமான கேடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதான் சரியான முறை, நம்ம சாப்பிடுற மெத்தேட தப்பு. நம்ம நாட்டில் உள்ள எல்லாருக்கும் பாருங்க வயிறு தள்ளி போயிருக்கும், மேற்கத்திய நாடுகள்லாம் அப்படி வயிறு தள்ளி இருக்காது, எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் உள்ள ஆட்களுக்கும் என்ன செய்யுது, இந்த வயிறு தள்ளி போறதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய இந்த 3 வேளை உணவுடைய டைப்பு தான் காரணம். 3 வேளை உணவு சாப்பிடுறமா இல்லையா, கால சாப்பாட்டுக்கும் பகல் சாப்பாட்டுக்கும் 4 மணி நேரம் தான் இடைவெளி, 4 மணி நேரத்து இடைவெளி சாப்பிடுவோம். அப்ப அதுக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு மத்தியில் ஒரு 4 மணி நேரம் இடைவெளி, அப்போ ஒரு விட்டு வெட்டிக்கிறோம். ராத்திரியில் தூங்கும் போது அதிகமான டைம் கொடுத்துறோம், 12 மணி நேரம் கொடுத்துறோம். அதை விட என்ன செய்யலாம், ஒரு 2 வேளை சாப்பாடு ஆக்கி பாருங்க, காலையில ஒரு கா சாப்பிடுங்க, ராத்திரி ஒரு சாப்பிடுங்க, இங்கே இருந்து 12 மணி நேரம் வர்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நல்லா 2 வேளை சாப்பிட்டுருக்கோம், 10 வருஷமா 3 வேளை சாப்பாடு கிடையாது, அவங்க எந்த விதமான பாதிப்பு வருவது கிடையாது.
அதனால வந்து அந்த காலை நேரத்தில் சாப்பிடுவது என்பது உண்மையில நல்லது. அதிகமான நேரம் அதை ஜீரணிக்க நம்ம கொடுக்கறோம், ஒரு கேடும் கிடையாது. மருத்துவ ரீதியாகவும் கேடு கிடையாது, நடைமுறையிலும் இது கேடு தரவில்லை. பாலு, நான் சின்ன திரையிலும் திரைப்படத்திலும் சின்ன சின்ன கேரக்டர்களையும் நடித்துக் கொண்டிருந்தவன் நான். தற்சமயம் விளம்பர இயக்குநராக உள்ளேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வடலூரில் இருக்கும் தங்கம் ஹார்ட்வேர் என் நண்பரும் அந்த கடையின் உரிமையாளருமான ஷேக் முகமது இஸ்லாமிய சகோதரர்கள் அவர் கடையில் நான் உதவியாளராக இருக்கிறேன். பம்பாய் என்னும் திரைப்படம் ஒன்று திரையிடப்பட்டது. அந்த சமயத்தில் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். திரையரங்குகள் எரிக்கப்பட்டன, வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். நானும் சந்திருப்பேன். யார் செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாமிய சகோதரர்கள். ஏன், எதற்காக? ஒரு தேர்தல் வந்தால் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் ஜமாத்தை கூட்டுகிறீர்கள். ஏதாவது நிகழ்ச்சி என்றால், ஏதாவது ஒரு கோட்பாடு என்றால், உங்களுக்குள் ஒரு ஜமாத்தை கூட்டி நீங்கள் ஒற்றுமையை வளர்த்துக் கொள்கிறீர்கள். இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அவர்களிடம் சொல்வது அதுதான். நான் அவர்களை பார், ராகுல் காலம் பார்க்கிறார்களா அல்லது சமுதாயம் பார்க்கிறார்களா, நேர கால தாமதத்தை பார்க்கிறார்களா? ஒற்றுமையுடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், தலைவர்கள் சொன்னார்கள், அவர்கள் நல்ல ஒரு கருத்துதான். அங்கங்கு முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே வந்து எங்கு பார்த்தாலும் குறையாக தான் உள்ளார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பது கிடையாது. சிறுபான்மையர்களுக்கு எந்த எந்த சலுகைகளும் கிடைப்பது கிடையாது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் கொள்கைகளிலும் உங்களுக்குள் ஒரு வட்டத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். அது கண்டிப்பாக நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதே இந்துக்களாகட்டும் கிறிஸ்தவராகட்டும், ஒரு விசேஷம் திருவிழா என்றால், ஒரு திருமணம் என்றால், இந்துக்கள் வீட்டில் வந்து பாருங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் வருகிறார்கள் வீட்டுக்குள், கிறிஸ்தவ சமுதாயத்தில் வருகிறார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்குள் ஒரு இந்து ஆகட்டும், இஸ்லாமியர் கிறிஸ்துவராகட்டும், உள்ளே அமர்ந்து சமமாக உண்ணும் உணவு முடிகிறதா? உண்ண முடியவில்லை. ஏன்? ஆதிகாலத்தில் உள்ள கோட்பாடுகளுக்கும் ஒரு வளையத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆணித்தனமான ஒரு ஆணியை அடித்து விட்டு இருக்கிறீர்கள். அந்த ஆணியை பிடிக்க விட்டு அன்பு சகோதரர்கள், மாநில செயலாளர் அவர்கள் சொன்னார்கள், தொப்புள் கொடி புனிதமானது, அந்த கொடியில் பிறந்தவர்கள் தான் எல்லோரும், ஒரு தாய் ஒரு அன்னை. நாமளால் ஏற்படுத்திக் கொள்வதுதான் ஆண்டவன் ஆண்டவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுகிறீர்களே. ஜமாத்தை கூட்டி எல்லாவதற்கும் முடிவு செய்கிறீர்களே. ஏன், தீவிரவாதி இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்களே. யார் அது? இன்னொரு சொல்கிறேன், நான் செல்கிறேன் இந்தியாவில் முழுவதும் இரவு நேரங்களில், 12 மணி ஆகட்டும், 1 மணி ஆகட்டும், எங்கு ஒன்றாலும் செல்கிறேன். ஆனால் ஒரு இஸ்லாமிய இளைஞர் செல்ல முடிகிறதா? தமிழ்நாட்டிலே செல்ல முடிகிறதா? டிசம்பர் 6 ஆகட்டும், டிசம்பர் 6 மசூதியை எடுத்தார்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன் தவறுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக ஏன் பாழா போன குழந்தைகளும் பெண்களும் அழிக்கப்பட்டு வெட்டப்பட்டு எத்தனை கொடுமைகளை இல்லாக்கி கொண்டு இருக்கிறோம்? இது அடங்காது. இந்த ஜமாத்தை கூட்டு நீங்கள் ஒரு வட்டத்திலும் ஒரு கொள்கையையும் நீங்கள் ஆணித்தனமாக ஒரு ஆணை அடித்துக் கொண்டு இருக்கிறீர்களே, அதை பிடுங்கிவிட்டு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல சுதந்திரத்தை கொடுங்கள். இந்து சகோதர சகோதரிகளை பாருங்கள், கிறிஸ்துவ சகோதர சகோதரியை பாருங்கள். ஏன் இந்த கோட்பாடை ஏன் வீட்டுக்குள் அழைக்க, ஒரு திருமண அழைப்பதை கொடுக்க வேண்டும் என்றால் வராண்டாவில் நிற்க வேண்டியதாக இருக்கும். இப்படி நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி நீங்கள் தனியாக ஒரு காட்டுவதால் தான் அனைவருக்கும் உங்கள் மேல் ஒரு வெறுப்பு. வெறுப்பு எப்படி வருகிறது? நான் இருக்கிறேன், இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், அத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், அத்தனை சமுதாயத்திலும் நான் வித்தியாசமாக நான் இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஒரு இயக்குனர், நான் சினிமாக்காரன், நான் தமிழன் என்று நான் வித்தியாசமாக வந்தால் என் மேல் வெறுப்பு வரும், யாருக்காக இருந்தால். இப்படி நீங்கள் தனியாக இருந்தால் கண்டிப்பாக வெறுப்பு வாங்கும், இம்சைகள் வரும்,
எல்லாம் வெறுக்க செய்யும். ஆகையால் என்னுடைய வேண்டுகோள் ஒரு கேள்வி மட்டும், ஜமாத்தை கூட்டி நீங்கள் முடிவும் அந்த இதுவும் இருக்கிறீர்களே, கொள்கைகள் இருக்கிறீர்களே, அதை தகுத்து எரிஞ்சுவிட்டு உங்களால் வர முடியுமா? இதற்கு விளக்கம் வேண்டும். நன்றாக ஒரு விளக்கத்தை தந்து என்னை போல் பெரியவர்களை நீங்கள் ஊக்குவித்து இனி ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவோம். நாம் எல்லாம் இந்தியர் தான், இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ அல்ல, ஒரு மனிதன் தான் என்று கூறிக்கொண்டு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தருமாறும் தன்னுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய செய்தி எனக்கு பதிவு பண்ணிருக்கிறான் கேள்வி.